அறுபது வயசாயிடுச்சு. எங்க பாட்டி தாத்தாக்கெல்லாம் கோயில் குளம்னு போகணும்னு ரொம்ப ஆசை. அதுக்கு இப்பதான் பாவம் பீச்சுக்கெல்லாம் போகணும்னு ஆசையே வரும். நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறது. அவங்களுக்கு என்ன வேற வேண்டி இருக்கு பாருங்க. பேரம்பேத்தி கூட இருந்தா சந்தோஷம். டே இதுக்கு தாண்டா நாங்க மூண்டு பெண்டு கழுவி உங்களை பெத்து வளர்த்து அதுக்கப்புறம் மறுபடியும் சந்தானம் சொன்ன மாதிரி முதலில் மூண்டு பெண்டு கழுவி ஏடா நாங்களும் நல்லா நாலு கட்டத்து பார்க்க வேணாமா, நானும் இன்ஸ்டாகிராம்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேணாமா, உள்ள போய் பாருங்க 60 வயசுலேருந்து 70 வயசாலாம் இன்ஸ்டாகிராம்ல உட்காந்து ஹாய் காய் சப்படிங்கிறாங்க. பீப்புள் வாண்ட் டு லிவ். ஏன்னா கம்ப்ளீட்லி சாக்ரிஃபைஸ். என்ன பிரச்சனை நடந்து போனால் இங்கே இருக்க அம்மாக்கள் எல்லோரையும் நான் நினைச்சிருக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு வாழாமல் போனீர்கள். ஒரு நாளில் வயிற்றுச்சல் பட்டு அழுவீர்கள். நாசமாக போகிறவன் பட்டு கிடப்பான் பாவி பரப்பா எப்படி பேசுகிறான். நீங்கள் சொந்தமாக உங்கள் குலதெய்வம் கோயிலில் காசை வெட்டிட்டு போட்டு போனாலும் எனக்கு கவலையில்லை. நான் உண்மையை சொல்கிறேன், உங்கள் தியாகம் அங்கீகரிக்கப்படாத போது உங்களுக்கு வலி தெரியும். ஏனால் இந்த சமூகத்திற்கு தியாகம் தேவை கிடையாது, கைடன்ஸ் தேவை. நீங்கள் கரெக்டடாக கனெக்டடாக இருங்க. உங்கள் தியாகம் என்ன நீங்கள் நம்புறீங்கன்னு கேட்டால் பிள்ளைகளுக்காக செய்கிறேன் செய்கிறேனோ, அவங்களை நீங்கள் முடமாக்கி கொண்டிருக்கிறீர்கள். அவனே செஞ்சுக்க தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் செய்ய அனுமதிக்கிறதே இல்லை. நீங்கள் சொல்லுங்கள் ஆண் பிள்ளை வளர்ப்பு பெண் பிள்ளை வளர்ப்புன்னு ஏதோ ஒன்று சொன்னீங்களே. வீடில் இந்த முதல்ல தொடங்கணும். பெண்களின் பாதுகாப்பு குறித்து ஆண் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் அதுதானே. ஒரு பெண் மீதே எல்லாத்தையும் வைக்கிறீங்க. வாழ்க்கை புதிய புரிதலை நமக்கு தரதே கிடையாது. வாழ்க்கை எப்போது ஒரு புரிதல் வச்சுக்குது. இந்த உலக சமூக பிரச்சனையத்தோடு இருக்கும், உனக்கு எதிராக அது நிற்கும், உனக்கு எதிராக மூஞ்சியில் ஆசிட் வீத்தும், உன்னை ரோட்டில் கையை பிடிச்சி இழுக்கும், உன்னை கெட்ட வார்த்தையில் பேசும், நீ பொறுத்துக்கோ இல்லை ஓடி ஒளிஞ்சுக்கோ, நீ தான் உன்னை காப்பாற்றுங்க. இப்படி கை கழுவி விடுற ஒரு சமூகம் சமூகமா, அப்படி கை கழுவி விடுகிற ஒரு சமூகம் சமூகமாக இருக்க முடியுமா? பெண்ணுக்கு ஏற்ற பாதுகாப்போடு இந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற திண்ணம் எப்போது வருகிறதோ அப்போ தான் பெண் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். மாறா எல்லாத்தையும் அவளே ஹேண்டில் பண்ணிக்கணும் இல்லையா? மாடியில் போய் நின்னம்மா எழுத்து விட்டு பையன் சா பார்த்து சிரிச்சான் அப்படின்னு மட்டும் சொல்லட்டும். மாடியில் போய் நின்ன எழுத்து விட்டு பையன் பார்த்து சிரிச்சான், இதற்கு நம்ம வீட்டு பதில் என்ன? ஏதோ அந்த வயசு பையன் எதை சிரிச்சாங்களா கண்டுக்காத எல்லா வயசுலையும் இருக்குதான் இது சொல்லலாம் இல்லையா? இதில் என்ன இருக்குமா விடுமான்னு சொல்லலாம். மொதல் பதில் என்ன வரும்? நீயே மாடி போன அதானே. அந்த பொண்ணு மைண்டுக்குள்ள நினைக்கும், நிறைய மைண்ட் வாய்ஸ் வெளியில் வந்ததில்ல. இந்த பொண்ணு ஸ்காலர், இந்த முனைவர் கேட்டது மாதிரி பேசா பொருளை பேசுதல வந்து மைண்ட் வாய்ஸை பேசுதுன்னு கூட நீ சொல்லிடலாம். அந்த பேசா பொருளை பேசுதல் இது ஒன்று இருக்குது. நீயே மாடி போன லூஸு, நீயே மாடியை கட்டின. அப்போ என்ன அர்த்தம்னா எல்லாவற்றையும் நீயே செய்து கொள், நீயே பார்த்துக்கணும், நீயே சரி பண்ணிக்கணும். உனக்கு எதிராக எந்த சூழலும் வராமல் நீ பார்த்துக்கணும். உன் கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் உனக்கு எதிராக வரக்கூடிய சங்கடங்களை கூட நீயே சரி செய்யணும். அதுதான் நீ. அப்படின்னா இது எப்படி சாத்தியம்? நாங்கள் அப்படியே இருப்போம், எந்த மாற்றமும் செய்ய மாட்டோம். வீட்டுக்குள்ளே நீங்கள் சொல்லுங்கள், வெளியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு குறைபாடு. ஒரு ஆணுக்கு பெண் குறித்து என்ன அபிப்பிராயத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? வீடு இன்னமும் எவ்வளோ மாறி இருக்கு. நான் எல்லாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணல. மறுபடியும் வாழ்க்கை, ஆண் பிள்ளைனா யார் தெரியுமா, பெண் பிள்ளைனா யார் தெரியுமா அப்படின்னு வைக்கணும்ல. அண்ணனுக்கு விக்குது பாரு தண்ணி எடுத்து கொடுன்னு அம்மாக்கள் சொல்வதை நிறுத்தி விட்டு இட்லி திங்க உட்காரல தண்ணி எடுத்துட்டு உட்கார மாட்டியாடா முண்டோன்னு என்னைக்கு கொட்டுறீங்களோ அன்னைக்கு மாறிக்க. அப்போ பெண்ணன்பவள் எனக்கு சேவகம் செய்வதற்கு பிறந்தவள்னு நீங்கள் வாடி இப்படி வளர்த்து விட்டுறீங்க. கல்யாணம் பண்ணி 28 வயசில் அந்த புள்ள மண்டையில் பொட்டே நடிக்குது, என்ன வளர்த்துருக்காங்க? உலகப்படி எண்ணெயும் எடுத்துக்கிட்டு உட்காரவனே அறிவு இல்லை, தொண்டை அடைக்கும், இட்லி சாப்பிட்றவன் ஒரு தோசையை சாப்பிட்றவன் இப்போ இது எடுத்து வச்சு அங்கேயே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அழுகுறானு. அம்மா பொட்டாட்டி திட்டாமா, நான் சோவி விடும் பண்ண என்ன பிள்ளை வளர்த்துருக்கிறீர்கள் அப்படின்னு நார்மலாக நம்ம அம்மாக்கள்கிட்ட இங்கே பார்த்துருங்க. நம்ம குடும்பங்களில் மருமகள் மீது சின்ன பிரச்சனை, புதிதாக வந்திருக்கக்கூடிய மருமகள் சரியாக ஏதோ செயல்படல, அந்த வீட்டுடைய அந்த 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 நடைமுறைகளுக்கு அவங்க ஒத்துவலைனா டப்புன்னு ஒரு வார்த்தை விட்டுவாங்க. ஆண் வீட்டு செயல் என்ன பிள்ளை வளர்த்துருங்கம்மாங்க, அம்மாக்கள் ரொம்ப மனசு நொறுங்கி போயிடுவாங்க. அதே கேள்வி ஆண் பிள்ளைகளுக்கு திரும்ப வச்சுறாங்க, என்ன பிள்ளை வளர்த்துருக்க, நல்லது கிட்ட ஒன்று தெரியல, பொசுக்குனா அழுதுறான், ஒரு நியாயத்துக்கு உடம்பு சரியில்லாமல் படுக்கிறான், வீட்டு வேலை பார்க்க தெரியல, டியூப்பு கரட்டி மாற்ற தெரியல, குண்டு பல்பு எது இந்த பல்பு எதுன்னு அவனுக்கு தெரியல. எனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இப்படியெல்லாம் வீராவேசமாக பேசுவதால் இவர் அனைத்தும் தெரிந்தவரா அப்படின்னு யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க. எனக்கு தெரியாது, நான் பேசுகிற பல விஷயம் எனக்கு தான் நான் பேசுகிறேன், என்ன ஒன்றும் வெளியில் சொல்கிறது இல்லை. கொஞ்சம் சத்தமாக பேசிட்டோம்னா அடுத்தவனுக்கு பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பேசுகிறது. நம்ம வாழ்வினுடைய மிகப்பெரிய தோல்வி என்னன்னா, இவ்வளவு காலகட்டத்திற்கு பிறகு கூட பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு நம்பிக்கை நம்மளால் தர முடியலை. இன்னும் கூட அரைவாசி அம்மாக்கள் எனக்கு அடுத்து என்னுடைய கணவருக்கு அடுத்து என்னுடைய ஆண் பிள்ளை தான் என்ன காப்பாற்றுன்னு தீவிரமாக நம்புகிறாங்க. அதனால் அந்த கேம் நடக்குது உங்கள் வாழ்க்கையில், நீங்கள் வச்சிருக்குது ஆம்பளை பிள்ளை எல்லாத்தையும் கைக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிறது. அதனால தான் பாவண்டி அண்ணனுக்கு அது தெரியாது, பாவம் அண்ணன் தூங்குறாள், என்ன நேரத்தில் என்ன கலெக்டர் ஆகுறு, பாவம் ஆஃபீஸில் வேலை பார்த்துருந்தார் காலைல தூங்குறாரு அப்படின்னு. ஆனால் கலெக்டர் படிப்பு பெரிய படிப்பு தான் இல்லை, பெரிய விஷயம் பற்றி பேசுகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக கலெக்டர் தான் வர்றார். சார் பெரிய படிப்பு சார் இது, ஆமாம் பெரிய ஜில்லா கலெக்டர் அப்படிமா இல்லை, அது மாதிரி இப்போ கூட பேசியால் தான் வருது சந்தோஷம். அப்போ அண்ணன் தூங்குறான் பாவம். இந்த இந்த கூடுதல் சிறப்பு நீங்கள் தருகிற போதே இயல்பாக என்ன தோன்றுறதுன்னா, என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் உரியவள் பெண் அல்லது என்னுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப நான் அவளை நான் பயன்படுத்தலாம், நான் சொன்னால் அவன் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம், மன அமைப்பு தான். இந்த மன அமைப்பு தான் ஒரு பெண் தன் கருத்தை வெளியிடுகிற போது திமிழாக பேசுகிறான்னு சொல்ல வருது. வீட்டுக்குள்ளே ஒரு ஆண் பேசுகிற போது நீங்கள் காது கொடுத்து கேட்கிற நீங்கள், அதே வீட்டுடைய பெண் பிள்ளை பேசுகிற போது காது கொடுக்க தயாராக இருந்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய கருத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆண் பிள்ளைக்கு வெளியிலும் வரும். இல்லாட்டி வாய மூடு அப்படின்னு சொல்ல தான் தோணும். அம்மாக்களுக்கு இருக்க பயம் என்னன்னா, இன்னமும் அதான் சொல்லாது, உங்களின் பயம் இல்லை, இந்த சமூகத்துடைய பெரும் தோல்வி. இவ்வளவு காலகட்டத்திற்கு பிறகு கூட உங்களை ஆண் பிள்ளை மட்டும்தான் காப்பாற்றுவான் என்று நாங்கள் நம்ப வைத்திருப்பது எங்களுடைய பெரும் தோல்வி தான், உங்களுடைய தோல்வியும் கூட. உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன்,
இது அடிக்கடி நான் நிறைய இடத்துல சொல்றேன். நான் பொம்பளை பிள்ளைனால மட்டும் சொல்ல, இதை நான் ஒரு கவனிப்புலேருந்து சொல்றேன். எனக்கு மிகப்பெரிய அறிவு இருக்கா இல்லையாங்களா தெரியாது. குறைந்தபட்சம் 50 நபர்களோடு க்ளோஸா கான்வெர்ஸ் பண்ணக்கூடிய உரையாடக்கூடிய வாய்ப்பு 15 ஆண்டுகளாக எனக்கு கிடைத்தது. அந்த அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அம்மா அப்பா வச்சு பாத்துக்கிற ஆம்பளை பிள்ளைங்களை விட அம்மா அப்பா வச்சு பாத்துக்கிற பொம்பளை பிள்ளைங்க தான் அதிகம். அதான் ரியாலிட்டியும் கூட இல்லை. இதுல இன்னொரு கேம் இருக்கு, என்னை நம்பி எப்போதும் கைத்தடைய கூடாது. ஏன்னா அந்த வாய்ப்பு உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. இப்ப அது ஒரு காலகட்டம் முடிஞ்சு போச்சு. நீங்க தனி கொடுத்தணும்னு வைப்பீங்க. ஏன்னா கூட்டு கொடுத்தமாக இருந்தாலும் இப்போதெல்லாம் பிரச்சனைகள் வந்து விடணும். அம்மாக்களே அனுப்பி விட்றாங்க, எதுக்குப்பா பிரச்சனை. ஆனா உலகத்திலேயே தனி கொடுத்தனம் என்றால் என்னன்னு என்னைக்காவது புத்தகத்தில் ஒரு கேள்வி இருந்தால் அதுக்கான பதிலாக நான் தான் கொடுப்பேன்ப்பா. தனி கொடுத்தனம் என்றால் என்ன? தனி கொடுத்தனம் என்பது ஒன்றுமில்லை, கணவனும் மனைவி மட்டும் தனியாக பெண்ணின் அம்மா வீட்டிற்கு பக்கத்தில் வாடகை வீடு எடுத்தால் அதன் பேர் தனி கொடுத்தரும். இது என்ன தனி கொடுத்தரும்? இது என்ன? அதுக்கு பேர் சௌகரிய கொடுத்தரும். ஓகே, அந்த டயலாக் அப்புறம் வருவோம். ஒரு பெண்ணுடைய பாதுகாப்பை வெளியிலிருந்து உறுதி செய்வது என்பது என்ன? வாழ்க்கை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குது என்ன? ஒன்னு நீ பாத்துக்க, பிரச்சனை என்ன தலையிடாது. அப்ப என்ன அவமானப்படுத்தும் அசிங்கப்படுத்தும் நான் தலையிடக்கூடாது. அது எப்படி? நீ பத்திரமாக இருந்து கொள் என்ற வார்த்தையை மாத்தி ஒரு ஆணினுடைய முதல் வேலை பெண்ணை பத்திரமாக பார்த்துக் கொள்வதுன்னு சொல்லி கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா இந்த சமூகத்துல ஒருத்த போனா ஒருத்த வந்து நிப்பான். அதனால இந்த பிள்ளைங்களுக்கு ஒன்று வந்துருது. எவன் வேணாலும் தப்புனா, எல்லா ஆம்பளை பிள்ளைங்க கெட்டவன் தான், எல்லா ஆணுங்களும் கெட்டவன் தாங்கிற அபிப்பிராயம் பெண் பிள்ளைகளுக்கு வந்ததுக்கான காரணமும் அதுதான்.